இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு வழியாக வந்து ரெண்டு கார் எடுத்து கிளம்பிட்டாங்க ஊருக்கு. ஊருக்கு போகலாம் ஊருக்கு போகலான்னு ஆரம்பித்து எல்லா சீரியல் மாதிரி இங்கேயும் வந்து அடுத்து பொங்கல் செலிப்ரேஷனை விமரிசையாக கொண்டாட போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தாவை காரில் கூட்டு போகிறத பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன் வந்து அவங்க கோபி காரில் போகிறாங்கங்கிற கேள்வி எனக்கு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எழில் தான் வந்து பார்த்து கொடுங்க கூப்பிட்டு போனோம். அது இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இடம், அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, குழந்தையோட போகும்போது கம்ஃபர்டபுளான இடத்த கூப்பிட்டு போவாங்களா இப்படி கூப்பிட்டு போவாங்களா அது நமக்கு புரியல. ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா நடக்க போகிற சந்தோஷமான விஷயங்கள்லாம், புது அவங்களுடைய பூர்வீக வீட்டை பார்த்து அந்த வீட்டில் போய் எல்லோரும் வந்து விளாடுறது, நொண்டி விளாடுறது, அதுக்கப்புறம் வந்து தாயம் விளாடுறது, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து வந்து சமைக்கிறது, பொங்கல் வைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை செய்ய போகிறாங்க. நமக்கு இருக்க முக்கியமான கேள்வி, இப்போ இதே சமயத்தில் ராதிகா ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்க, ஊருக்கு போயிட்டு நான் ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு கோபியை கூப்பிடுவாங்களா, அங்கே ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இப்போ எப்படி போகுது? கோபி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னமும் இந்த இழுத்துகிட்டே தான் இருப்பாங்கன்னு தோணுதா உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.